உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை கோரி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்த வழக்கை நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஊராட்சி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் இருபத்தி ஏழு முப்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது இதில் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு இரண்டாவதாக வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிவிப்பிலும் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டி தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என திமுக உச்சநீதிமன்றத்தில் இன்று முறையீடு செய்தது தமிழ்நாடு பஞ்சாயத்து இடஒதுக்கீடு விதி ஆறின் கீழ் இது சட்ட விரோதம் என்றும் அந்த மனுவில் திமுக கூறியுள்ளது குறிப்பாக எஸ் சி எஸ்டி மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் பின்பற்றப்பட்டிருப்பதால் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இதை செய்யவில்லை என்றும் திமுக கூறியுள்ளது இதேபோல் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பிலும் இதே கருத்தை வலியுறுத்தி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன மனுதாரர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அமர்வு இந்த மனுக்களை நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தது அன்று நீதிமன்றம் அளிக்கும் உத்தரவின் அடிப்படையில் உள்ளாட்சித் தேர்தல் நடைமுறைகள் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே மேயர் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளாா் புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்